உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். மாப்பிள, நீ முற்றுப்புள்ளி வைக்கிறான்னு சொன்னல, அது மேல ஒரு கோட்டை போட்டு ஆச்சரியக்குறியா நான் மாத்தி காட்டுறேன். அப்பா, சந்தியா கிட்ட போய் நான் கேக்குறேன்னு சொல்ற மாம்சு வேண்டாம்னு சொல்லுது. அட்லீஸ்ட் நீங்களாவது அவங்க கிட்ட போய் என்னன்னு கேட்டு வாங்கப்பா. இல்ல, இந்த பிரச்சனைய பத்தி சந்தியா கிட்ட பேசுறது மாப்பிள்ளைய அவமானப்படுத்துறதுக்கு சமம். இதுக்கும் மேல மாப்பிள்ளை அவமானப்படுறத பாக்குற சக்தி எனக்கு இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, அது அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. விடுங்க மாமா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொண்ணியோட கல்யாணம் மாமா முக்கியம். அதுக்கான வேலையை நம்ம பார்ப்போம் மாமா. சரி மாப்பிள்ள, நீ சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். பொண்ணே, இந்த காதல்ன்றதெல்லாம் சரி, அது ஆனா யாரும் எப்போ எப்படி மாறுவோம் தெரியாதுமா. சரவணம் நல்ல பையனா, இப்ப அவரோட குடும்பம் எப்படி? மம்சு, சரவணனோட குடும்பம் பெரிய குடும்பம். சொல்ல போனா நம்ம குடும்பத்தோட பெரிய குடும்பம் தான். சொத்து பத்துன்னு ஒரு குறைச்சல் கூட கிடையாது. நான் சொத்தை பத்தியோ தகுதியை பத்தியெல்லாம் பேசவே மாட்டேன். நான் என்ன கேட்க வரேன்னா, நீ வாழ போற இடம் நல்ல இடமா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும், உன்னை ஒரு சந்தோஷமா வச்சு காப்பாத்துறதுக்கான. சரவண என்ன சந்தோஷமா பாத்துப்பான். சரி, அப்புறம் என்ன மாமா? பொன்னி சொன்ன மாதிரியே சொந்தமும் சொத்தும் இருக்கிறவங்க கூட நாம சம்பந்தம் வச்சுக்கிட்டா நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும், நமக்கு ஒரு கௌரவமா இருக்கும்ல. சரவண குடும்பம் நல்ல குடும்பம், கௌரவமான குடும்பம்னு சொல்றதுனாலதான் அந்த பையனுக்கு இவளை கட்டி கொடுக்கவே நான் சம்மதிச்சேன். இல்லனா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன். அம்மா, என்ன மாமா நீங்க, அதான் பொண்ணிய சொல்லிட்டு சொல்லுவாமா, பையன் நல்ல பையன், குடும்பமும் நல்ல குடும்பம், சரியா இருக்கும் மாமா. சரி மாப்பிள, நீ சொல்லிட்டல்ல, அப்புறம் என்ன? அப்ப கல்யாணம் வழி ஆரம்பிச்சிடலாம்ல? ஆரம்பிச்சிடலாம் மாப்பிள. உனக்கு சந்தோஷமா? ஆமா, பண்ணி போயிருக்கோம், உள்ள வாங்க. இன்னும் ஆளை காணோம், வந்துருவா சார். சாரி சாரி சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரவணனுக்கு அதெல்லாம் ஒண்ணும் கஷ்டமா இருக்காது. என்ன சரவணா? ஆமா, இவளுக்காக வெயிட் பண்றதுல எனக்கு என்ன சார் கஷ்டம் இருக்கு? ஹலோ ஹலோ, நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா டைம் போயிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் எதுவும் பேச முடியாது. பரவாயில்லையா? என்ன பொண்ணு, அர்ஜென்டா போன் பண்ணி வர சொன்ன, என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம்தான். எங்க அப்பா நம்ம ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணலாம்னு முடிவெடுத்துட்டாருடா. என்ன சொல்ற? சூப்பர். ஏய் சரவணா, சூப்பர் ரா, கங்கிராட்ஸ் பொண்ணி. தேங்க்ஸ் சார். டே சரவணா, இப்படி சந்தோஷம் மட்டும் பட்டுட்டு இருந்தா போதாது, ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருடா. ஆக வேண்டிய வேலையா? என்ன வேலை? உங்க அப்பா அம்மா உங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் வீட்டு கூட்டிட்டு வந்து எங்க அப்பா கிட்ட முறைய பேச சொல்லு. டே சரவணா, என்ன ஆச்சு? இல்ல சார், ஒண்ணு இல்ல சார். ஒண்ணு இல்லன்னு சும்மா சொல்லாத, உன் முகமே மாறி இருக்க, என்னன்னு சொல்லுடா. இல்ல அப்பா அம்மா. என்ன, உங்க அப்பா அம்மா இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்கன்னு பயப்படுறியா? டேய், நீ ஒண்ணும் பயப்படாத சரவணா, நான் வந்து உங்க வீட்டுல சம்மதிக்க வைக்கிறேன். அது இல்ல, இது வேற பிரச்சனை. என்ன பிரச்சனை? பொண்ணு எனக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு சொந்த பந்தம்னு யாருமே இல்ல பொண்ணி. என்ன சொல்ற, நிஜமாதான் சொல்றியா? ஆமாம்.
சொல்லுமா பொண்ணி? அன்னைக்கு நான் கேட்டப்போ என் குடும்பம் பெரிய குடும்பம், நெருங்கின சொந்தமே நிறைய பேர் இருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லி கதையெல்லாம் விட்ட. சொல்லுடா, அப்ப என்கிட்ட போய் சொன்னியா? இல்ல பொண்ணி, நான் போய் சொல்லுவேனா? அப்போ சொந்தம்லாம் இருக்குன்னு சொன்னியா, அதுக்கு என்ன அர்த்தம்? எங்க வீட்டுல இருக்கிற இந்த மரம் செடி கொடி ஆடு மாடு கோழி இது எல்லாத்தையுமே நான் சொந்தமா தான் நினைக்கிறேன். அந்த அர்த்தத்துல தான் நான் அன்னைக்கு அப்படி சொன்னேன் பொண்ணி. ஆடு மாடு மரம் செடி கொடி இதெல்லாம் உன் சொந்தமா? அதுதான் அவ்வளவு பெருமையா சொன்னியா அன்னைக்கு? எனக்கு வர கோவத்துக்கு உன்ன என்ன பண்ணுவேன்னு தெரியாதுடா. ஏங்க பொண்ணி இருங்க, நீங்களே அப்படி கோவப்பட்டா பாவம் அவன் என்ன பண்ணுவான்? அட இல்லங்க, அன்னைக்கு இவன் சொன்னதை கேட்டு எங்க அப்பா கிட்ட சரவணனுக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்ம குடும்பம் மாதிரி உங்க குடும்பம் பெரிய குடும்பம்னு சொல்லி ரொம்ப பெருமையா வேற சொல்லியிருக்கேன். இப்ப நான் போய் சரவணனுக்கு ஆடு மாடு மரம் செடி இதெல்லாம் தான் சொந்தக்காரங்கன்னு சொன்னா அவர் என்ன என்ன நினைப்பாரு? நடக்கவும் போது இனிமே நம்ம கல்யாணம் நடக்கிறது கஷ்டம் தான். என்ன பொண்ணி? அப்போ நான் பெரிய இடத்து பையன், இந்த சொத்து சோகம்லாம் நிறைய இருக்குன்னு நினைச்சுதான் என்ன காதலிச்சியா? அப்போ நல்ல மனசு இருக்கிறவன், நிறைய சொந்தம் இருக்கிறவன் தான் உன்னை பொறுத்த வரைக்கும் காதலுக்கு தகுதியா பொண்ணி? அதுல என்ன தூக்கி போட்டுருவேன்? சரவணா, முட்டால் மாதிரி பேசினா அடிதான் கொடுப்பேன். ஐயோ பொண்ணி, சரவணா இப்ப எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? பின்னங்க இப்படி புரிஞ்சுக்காம பேசினா அப்ப என்ன அர்த்தம்? இங்க பாரு, நான் காதலிக்கிறது உன்னதான், கல்யாணம் பண்ணிக்க போறதும் உன்னதான். உனக்கு சொந்தம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இப்ப பிரச்சனையே எங்க அப்பாவை பத்தி மட்டும்தான். உன் பேச்ச கேட்டு நான் அவர்கிட்ட உளறி வேற வச்சிருக்கேன். இப்ப கடைசி நேரத்துல போய் அவர்கிட்ட மாத்தி சொன்னேன்னு வச்சுக்கோ, அவருக்கு மேல நம்பிக்கை இல்லாம போயிடும்டா. இதுலயே எப்படின்னு வச்சுக்கோ, இன்னும் எத்தனை போயிருக்குன்னு சொல்லி அவர் சம்மந்தம் இல்லாம யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. இதனால நம்ம கல்யாணத்துக்கு தாண்டா இடைஞ்சலு. சரவணன், பொண்ணி சொல்றது கரெக்டு தான். இது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். எனக்கு எந்த ஐடியாவுமே தோணல, அப்படியே கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. எனக்கு ஒண்ணு தோணுது, நான் சொல்லட்டுமா? சொல்லு பொண்ணி. உங்க ஊர்ல சித்தப்பா சித்தி அத்தை மாமா அண்ணா அண்ணு சொல்லி இப்படி பேச்சு வழக்குல கூப்பிடுற மாதிரி ஆளுங்க இருக்காங்களா? அதுல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாரையுமே அப்படி உறவு வச்சு கூப்பிடுறதுதான் எனக்கு பழக்கம்.